தேர்தல் என்று சொல்லப்படுவது வந்து ஜனநாயக ரீதியான ஒரு செயல்முறை உண்டு. அதாவது பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட ஜனநாயக ரீதியில் ஒரு அடிப்படை ஆரம்ப கட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் போது தான் அந்த படிப்படியாக அந்த மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு அடித்தளத்தை இடும். அதே நேரத்தில் இந்த ஜனநாயக ரீதியான ஒரு செயல்முறை நடக்கும்போது வெளிநாடுகளின் ஆதரவும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தானே. இப்போ யூஎஸ் செனட்லேருந்து ஒருத்தர் வந்து நேற்று அவர் சொல்கிறார் அப்படின்னா உடனடியாக ஸ்ரீலங்கன் அரசாங்கம் தேர்தல் வைக்க ஹூதி யூஎஸில் செனட்லேருந்து வந்து ஸ்ரீலங்காவில் நீ தேர்தல் உடனே வைக்கணும்னு சொல்ல ஹூ த ஹெல்லி சி நான் ஸ்ரீலங்கனா கேட்குறேன். அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? அவன் செனட்டில் பேசியிருக்கவன் என்ன சொன்னால் இலங்கையில் நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இந்த இக்கனாமிக் க்ரைசிஸ்குள்ளே ஸ்ரீலங்காக்கு சல்லி இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 12 பில்லியன் எனக்கு பாஸ் பண்ணு, நான் ஸ்ரீலங்காவுக்கு போகல அந்த ரோஹிதா அபே குணம் சேர்ந்த மாதிரி கப்பலில் போட்டு கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த 12 பில்லியனை கொண்டு ஸ்ரீலங்காவில் வச்சுட்டு தேர்தலை செய்யணும் சொல்லி தான் பரவாயில்ல. நீ எப்படியாப்பா வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாய் ஸ்ரீலங்கா உடனடியாக தேர்தலுக்கு போகணும்? இன்னும் இந்த எம்பசிஸுக்கு இந்த இன்டிமீடியேட் பண்ணியில் எங்களே வி ஹேவ் அவர் ஓன் லாஸ் நாங்கள் எங்களுக்கு இன்று ஒரு சட்டம் இருக்கு. எங்களுக்கு இப்போ இங்கே சஜித் பிரேமதாசே மன்றகுமார் திசானாக்கு தான் பிளப்பாளி போட்டு கொண்டு எலெக்ஷன் கேட்கணும். ஏன் அவளுக்கு மெம்பர்ஸை கூட்டணும்? ஏன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசிட மோர் தென் 70% கேண்டிடேட்ஸ் வந்து யூஎன்பி கேண்டிடேட்ஸ். அப்போ அவங்க யூஎன்பிக்குள்ளே இருந்து இந்த தரக்கு நாமினேஷன் கொடுத்துறாங்க. இப்போ என்ன ஆகுது? எல்லாரையும் விளக்குறாங்க, எல்லாத்தையும் விளக்குறாங்க. இப்போ அவனுக்கு பேத்தா கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிடலாம். ஏன் அந்த நொமினேஷன் பேப்பரை எடுத்தா அவங்க எஸ்ஜேபியில் சைன் பண்ணிக்காங்க. அப்போ அந்த ரெக்கார்டை மட்டும் போட்டால் போதும் சஜித் பிரேமதாசை அவ்வளோ எம்எம்சி மாரியோ முனிசிபல் கவுன்சிலோ பிராதேசிக மெம்பர்ஸை விளக்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இப்போ இந்த ஃபைட் தான் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்டா, இந்த தேர்தல் சிஸ்டத்தை மாற்ற போகல அன்றகுமாரையும் இந்தார் பார்லிமெண்ட்டில் சஜித் பிரேமதாசையும் இதார் மாற்றினது நாங்கள் ரோங்க செஞ்சிட்டோம். இப்போ அவங்க கூட மீட்டிங்கு வந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் இந்த 8300 பேர் கூடன்றதை சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றுபட்டு இது 4000 குறைக்கிற வேலையை பார்த்துட்டு நாங்கள் தேர்தல் வைப்போம் சரி ஒத்த ப்ரப்போஸ் பண்ணானா? அப்போ தலை உள்ள தலைமத்துவம்னு சொன்னால் அவன் நாட்டை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னால் நாட்டில் இந்த தேர்தலுக்கு போகிற செலவை பார்த்துக்கிறேன் இந்த செலவு அட்லீஸ்ட் 50% குறையுமா? 12 பில்லியன் கேட்டது ஒரு 5 பில்லியனுக்குள்ளே இந்த தேர்தலை செய்யணுமா, அது 4000 குறையும்டா. அப்போ அதை கூட திங்க் பண்ணுறதுக்கு ஒப்போசிஷன் இல்லையா? ஆனால் அப்படியா இருந்தால் அது ஜனாதிபதி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம் தானே இந்த தேர்தல் இப்போது அவசியம் இல்லை. இல்லை ஏன் ஜனாதிபதி சொல்லணும்? நீ சொல்ல பாவம் 225 பேருக்கும் கடுமையாக்கப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்டில் பப்ளிக்குக்கு ஒர்க் பண்ண. அப்போ ஒரு மெம்பர் இல்லையா ப்ரைவேட் மெம்பர்ஸ் மோஷனோட கொண்டு ஏன் ஜனாதிபதிக்கு எல்லாரும் பின்பன் பண்ணுறீங்க? ஜனாதிபதி இன்றைக்கு இந்த முடிஞ்சு போன ஒரு இக்கோனமியை திருப்பி எழுப்பாட்டி எடுத்து இன்றைக்கு பெட்ரோல் க்ரைசிஸ் இல்லாமாக்கிக்கிறேன் சார். பெட்ரோல் போலின்லேருந்து 10-12 பேர் சாகுறேன்னு சொன்னால் அதை இல்லாமாக்கிக்கேன்னு சொன்னால் கேஸை இல்லாமாக்கிக்கணும், கேஸ் பிரச்சனை இல்லாமல் கேஸ் போலின் இல்லாமாக்கி இன்றைக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் சாமானத்தில் கூட தான், அது யாரும் டிஸ்பியூட் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கு நான் நீங்களும் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறாங்க, 3 ஊற்று தின்னாத மக்கள் 2 ஊற்று தின்னு குடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அட்லீஸ்ட் கண்ட்ரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற இதாக இருக்குது. இப்போ IMF சொன்னேன்னு சொல்லி இந்த 150,000 டேக்ஸுக்கு கொண்டு வச்சுக்கிறதை ப்ரொடியூஸ் பண்ணுறதாரு. இவ்வளோ காலத்துக்கும் இந்த நாட்டில் இக்கனாமியை முடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் GMO. தாருடையும் தான் பாதினியை எங்கே இருந்தார்? கோட்டாட ஆஃபீஸ்க்குள்ளே தான் பாதினியே இருந்தார். பாதினி அங்கே இருந்து கொண்டு கோட்டாவை ரோங்கா வழி நடத்தினாரு. அவருடைய கியாத்மாகையும் இருந்துச்சு. கியாத்மாகையும் கோட்டாவை ரோங்கா கொண்டு போயிட்டு கடைசியில் கோட்டா குடும்பத்தை நம்பியும் இல்லை, கிட்ட இருந்த நல்ல கூட்டாளி மாற நம்பியும் இல்லை. ஆனால் நம்பினதார் இந்த கியாத்மாகை தான் சேர்ந்து கோட்டாவை திரட்ட வச்சாங்க. இப்போ இந்த கியாத்மாக ஆட்கள்லாம் எங்கே இருக்கிறான்? எல்லாம் போயிட்டு ஹெலிகாப்டரில் இருக்கிறான். ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணாது, ஹெலிகாப்டர் ஸ்கைலே கிராஷ் ஆகிரும். அதுதான் உண்மையான நிலைமை. இன்றைக்கு இந்த வத கொத்து ஓணுமா, வதணுமா எல்லாம் கொண்டு சீர்பான்மை அடிச்சு போட்டு முஸ்லீம்களை நெருப்பு வச்சு பற்ற வச்சு யூஎனில் சொல்கிறான் வானம்ன்ட்டு, ஹியூமன் ரைட்ஸால் சொல்கிறான் வானம், எல்லாரும் வானம்னு சொல்லும்போது முஸ்லீம்களை கொண்டு போய் போட்டு பற்ற வச்சு தானே. அப்போ அந்த பதுவா தான், அந்த மக்களுடைய கேர்ஸ் தான் கோட்டாபி ராஜபக்சே கல்சனை கழட்டிட்டு விட வந்துச்சு. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு நடக்கும். இதே தான் சென்னை ஜெயசுமங்கம், இதே தான் மெத்திகாக்கு நடக்கும், இதே தான் சென்னை பெர்ராக்கு நடக்கும், இதே தான் விமல் வீரவன்சிகளும். இது யார் யார் இந்த நாட்டுக்குள்ளே துறைசத்தை உண்டு பண்ணி நாட்டில் பிரஜைக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்றே தான் எங்களுடைய பிலீஃப்.
தற்போதைய நாட்களில் அரசியல் களத்திலே பேசப்படுகின்ற மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பிரதமராக வரக்கூடிய நிலை இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதே நேரத்தில் பொதுஜன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அந்த விடயத்தை சொல்லியிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் பிரதமராக வர இருக்கிறார் என்ற தகவலை சொல்லியிருந்தது. ஆனால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தனின் அலுவலகத்தினால் புதிய பிரதமர் பதவி விலகுவதற்கான எந்த ஒரு தீர்மானமும் இல்லை என்றொரு தகவலை சொல்லியிருந்தது. உங்களுடைய இந்த தற்போதைய இந்த நீங்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர் வந்தால் நிலைமை எப்படியாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? முன்னாள் ஜனாதிபதி வந்து உலகமே ஏற்றுக்கொள்ளாது ஒன்று, ஸ்ரீலங்கா இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளாது ஒன்று, உலகமே ஏற்றுக்கொள்ளாது ரெண்டு. ஆனால் மஹிந்த ராஜபக்சகி மஹிந்த ராஜபக்ச பிரதம மந்திரி ஆகிறதுக்கு விட சிரந்தி ராஜபக்சகி மஹிந்த ராஜபக்ச பிரதம மந்திரி ஆகணும் என்றேதான் நோக்கம். எனக்கு எங்களுக்கு கேள்விப்பட்டது எப்படின்னா, காரில் படுத்துக்கொண்டு போகப்போலே மஹிந்தே எழுப்பாட்டி எழுப்பாட்டி நீ விலகுற இல்லை நீ விலகுறன்னு சிரந்தி சொல்லுவான், அவன் சரி சரின்னு மறுபடியும் படுப்பானாம். இதுதான் உண்மையான கதை. இது தன்னாவ வேதனாவின்னு சொல்லுவாங்க. இந்த தன்னாவை தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இவங்க திரும்ப ஈக்கிறதில் தான் அனுப்பி 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 முடிச்சுட்டு இன்னும் ஈக்கிற பேலன்ஸ் அனுப்பிக்கொள்ள தான் திரும்ப லாஸ்ட் ரவுண்டில் நடந்து கொள்ளையிலாம் பேசிக்கொள்ளையிலாம் நிலைமையிலிருக்கிறவரை திரும்ப பிரதம மந்திரி ஆகும். இப்போ நாட்டில் ஒரு அளவுக்கு ராஜபக்ச குடும்பத்தில் எவனும் போஸ்டிங்கில் இல்லைன்னு சொல்ல போல நாட்டு ஒரு அளவுக்கு ரன் விக்ரம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதுலேயும் கூட பெசில் ராஜபக்ச இன்டர்ஃபியர் பண்ணிக்கொண்டு அதை செய் இதை செய்யு சொல்ல அவருக்கு ஒரு மாற்றம் பண்ணிக்கொள்ளையிலாமல் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைச்சுக்கொள்ள இப்போ எஸ்ஜேபியிலேருந்து 15 பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறான்டா. அவனை எடுக்கிறதுக்கு சரி இயலாமைக்கு எனக்கு அங்கே இருக்கிற பழைய கல்லனோடு திரும்ப போட சொல்லி கொண்டிருக்கிறான் பேசல் ராஜபக்ச. அப்போ எப்படி செய்கிறீது, எப்படி ஒரு ஒரு ஜனாதிபதியாக வந்த பிறகு அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஒன்று இருக்கணும் நடக்கிறது. ஆனால் இப்போ இப்படி செஞ்சு கொண்டு போகல அரகல்ல டபுள் ட்ரிபிள் ஆகும். அதுதான் இவங்களோட நோக்கமாகத்தான்றது ஓப்பனாக விளங்குது. அண்மை நாட்களில் நவீன் திசாநாயக்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பயன்படுத்தி அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார் என்று, இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? அதை நான் என்ன கேட்கல. அப்படி இருந்தாலும் கூட உண்மையிலே அதுதான் உண்மை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கேக்கு இன்றைக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொள்றதுக்கு இல்லை. அவர் பார்லிமெண்ட்டில் அவருக்கு ஒரு மெஜாரிட்டி ஒன்று இல்லை, அவர் மட்டும்தான். அப்போ அதில் பார்லிமெண்ட்டில் ரோல் ஒன்று இல்லை அவருக்கு ப்ளே பண்ண, அவர் ஜனாதிபதி பார்லிமெண்ட்டில் ரோல் ப்ளே பண்ணால் அவருடைய மெம்பர்ஸ் மாதிரி ஒரு 10 பேர் சார் இருந்தாண்டா என்ன சார் ஒன்று செய்யலாம். இப்போ அது இல்லை, அவர் முழுக்க எஸ்எல்பிபியை தான் நம்பியிருக்க வேண்டும் என்கிற ஒப்போசிஷன் அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இல்லை டிஎன்ஏ ஆகிக்கட்டும், முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிக்கட்டும், ஏசிஎம்சி ஆகிக்கட்டும், மற்ற பார்ட்டி எஸ்ஜேபியோடு இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி ஒப்போசிஷன் கேம்பில். இங்கே நாட்டில் நாங்கள் எல்லாத்தையுமே ஒப்போஸ் பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவோட இயக்க போப்பில் அவருக்கு வேறு வழி இல்லைன்றது விளங்குது. அது அது எல்லாத்தையும் விட இன்னும் பசந்தான ஒரு விஷயம் இருக்குது தான் இந்த ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு பார்லிமெண்ட்டில் அரசே நேம் பண்ணுறாங்க சரியா. அப்போ அன்று நான் மாகாண சபையில் இருக்க போகல, நான் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுவேன். இந்த மயந்த திசாநாயக்க லாஸ்ட் மெம்பராக வர்றாரு, நான் ஃபஸ்ட் வர போகல, அவர் லாஸ்ட்டாக வர்றாரு. அப்போ அவர் வந்து அன்றைக்கு ராஜபக்சேயை கண்டு அவட காலில் காப்பாட்டுக்குள்ளே விழுந்தார். அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் எடுத்து போடுங்க, அந்த காலில் விழுகிறார் எப்படின்னு ஒரு காலத்துலேயும் ஒத்தரும் முழு மோவின்ஸில் ஒரு டைமில் விழுந்தானே அந்த மயந்த திசாநாயக்க விழுந்து கும்பிட்றான் மைந்தைய. அப்போ தான் யூஎன்பியில் அப்படிந்து டீல் ஒன்று போட்டு அங்கே போனார். அங்கே போட்டு இப்போ எஸ்ஜேபிக்கு வந்தார், எஸ்ஜேபி நேஷ்னலிஸ்ட்டில் வந்தார். வந்தவருக்கு செல்லி அனுப்புகிறாங்க, அரிசியை தான் நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் சேமனாக என்று, ஏற்கனவே இருந்தவர் அவர் திரும்ப அவரை நாங்கள் நாமினேட் பண்ணுறோம். இவன் போட்டியோட டீல் ஒன்று போட்டு என்ன செய்கிறான், இவன் அந்த சேர்மன் போஸ்ட்டுக்கு வரான். லக்ஷ்மண் கீரியா இல்லை, சீஃப் விப் கால் பண்ணுறார், மயந்த வாட கீழே தம்மை ஏறிய உங்களுக்கு சொல்லி தான் அனுப்பினோம், நீங்கள் இதில் கண்டெஸ்டியில் சேர்மன் வந்து அரிச நீங்கள் எனக்கு இதை எக்ஸெப்ட் பண்ணிங்க, நீங்கள் உடனே ரிசைன் பண்ணணும். நான் ரிசைன் பண்ண மாட்டேன், அதை நியூஸில் நீங்கள்லாம் போட்டிங்க. அப்போ முழு சிலவனும் நியூஸில் பார்த்தது எல்லா நியூஸ் சேனல்லையும் போச்சு அது லக்ஷ்மண் கிரியாவில் சொல்கிறத மயந்த திசானக்கு விலக மாட்டேன்னு சொன்னி. அப்போ உங்களுக்கு சஜித் பிரேமதாசுக்கு கட்சிக்குள்ளே ஒரு கமிட்டி கொடுத்தத அதுக்கு ஒரு சேர்மன் போடலாத சஜித் பிரேமதாசை இவர் நாட்டை முன்னுக்கு எடுத்து போவாரா, இவருக்கு நாட்டை லீட் பண்ணிடுமா, போய்வே இல்லை. அப்போ ஒரு மயந்த திசானக்க நேஷ்னலிஸ்ட் எம்பியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சஜித் பிரேமதாசை, ஏன் இந்த நேஷ்னலிஸ்ட் எம்பி மாறலாத்தையும் குழந்தை தார் தார் அப்ரூவல் கொடுத்தே எல்லாம் கொடுத்தே சஜித்தை பொண்டாடி சஜித்தை பொண்டாடி தான் நேஷ்னலிஸ்ட் எம்பி போடு பாட்டியால் போடையும் இல்லை, இல்லாட்டி ஒரு எக்ஸ்கோ இருந்து தார் தார் நல்ல மீண்டு தீர்மானிக்க இல்லை. இது வந்து அந்த சஜித்த வைஃப்ட் அப்பாயின்மெண்ட்டால் தான் இந்த பார்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நிலவு. அதுதான் ஒப்போசிஷனுக்குள்ளே ஃபைட் பண்ணி கொண்டிருக்க போப்பில் நாட்டில் மக்கள் தின்னெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இது தான் உண்மை. அப்படின்னா உங்களுடைய கருத்து தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா, அவருடைய இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்கிறீங்க? நிச்சயமாக இப்போ அவர் தமிழ் கிரைசிஸ் ஒன்று இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும்.
நீங்கள் என்ன பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நான் ரவிராஜ காலத்துலேருந்தே தமிழ் முஸ்லீம் உறவை பற்றி பேசிக்கொண்டு வந்த உண்டு. நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் அது உண்மையில் நாங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ண வைக்கிற நேரத்தில் தான் ரவிராஜா கொண்டு போட்டான். ரவிராஜா கொண்டாங்க என்னத்துக்கு? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னேன், எல்லா மீட்டிங்ஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன் வந்து, சம்பந்தன் ஐயா வாழ்கிற காலத்தில் இந்த தமிழ் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வரும்னு சொல்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் தமிழ் இஷ்யூஸுக்கு எந்த விதமான சொல்யூஷன் கிடைக்கும்? ஆனால் ரணில் விக்ரமசிங்க வந்துருக்கு, தமிழ் இஷ்யூ இருக்கி நான் இதை கையாளுவேன், இதை நான் முடிச்சு தருவேன்ற ஒரு வாக்குவாதத்தை கொடுத்துருக்கார். கொடுத்த மாய் மட்டும் இல்லை, இன்றைக்கு அவருடைய பிரசிடென்ட் ஆஃபீஸ் அப்படியே இந்த யாழ்ப்பாணத்துலேயும் மன்னார்லேயும் அங்கே இன்னும் பேத்து வேலை செஞ்சு அந்த மக்களுடைய காணிகள் எல்லாம் திருப்பி கொடுக்கப்படுவது, அதே ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் உண்டு. அது எடுக்கப்பட்டிருக்கு, அது தமிழ் மக்கள் சந்தோஷப்படணும், அதை பாராட்டணும். உண்மையிலே எந்த காலத்துலேயும் நடக்காது. ஆமியால் நேவியால் ஏபோஸால் வச்சுக்கொண்டிருக்கிற காணியல் கூட இன்றைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது இன்னமும் நடக்கும், அது 100% நடக்கும். அதே மாதிரி முஸ்லீம்கள காணியலையும் கொடுக்கணும், அதுவும் இதே நேரத்தில் நடக்கும் என்று, பெரலாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கோம்.